வாங்கியாச்சு. இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னா சங்குப்பட்டி பாலத்தில் தான் நிற்கிறேன் இப்போ. ஏன்னா இந்த வெயில் தானே சரியான வெயில் இப்போது, அப்போ ஐஸ்கிரீம் ஏதாவது குடிக்கணும்னு தான் ஐஸ் பழம் இருக்குது. ஸோ அதை வாங்கிட்டு குடிக்க போகிறேன். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து சங்குப்பட்டி பாலம் வந்து வந்துட்டோம் இந்த பாலமரைக்கும். இதிலிருந்து எங்களால் பூனகையில் தான் இன்றைக்கு நாங்கள் போகிற விஷயம் இருக்குது. என்னென்னா பாலப்பழம், இப்போ பாலப்பழம் சீசன் எல்லாருக்குமே தெரியும். அங்கே போய் எங்கே எந்த இடமெண்ட்டு பார்க்கல, இப்போ அங்கே போயிட்டு எல்லா மரத்துலையுமே தேடி பிடிச்சி அங்கே தான் பாலப்பழம் பிடுங்க போகிறோம். ஸோ இதை குடிச்சிட்டு உடைய தேம்பா சரியான காற்றா இருக்கிறத தேம்பா குடிச்சிட்டு அங்கே போய் பார்ப்போம். யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னாருக்கு போகிற தூரத்தில் இருந்து அந்த வழியில் தான் முக்கம்பன் ஒரு இடம் இருக்காம அந்த அந்த காட்டு பகுதியிலாம் இப்போ நான் நிற்கிறேன். இதுக்குள்ளே நிறைய பாலமரமெல்லாம் நிற்கிதுன்னு சொல்லி நான் நிறைய பேர் நாங்கள் வர்ற வழியிலேயே நிறைய பேர் விற்று கொண்டெல்லாம் இருந்த வியல், இந்த பாலப்பழம் எல்லாம் நிறைய பேர் கொண்டு போன வியல். இந்த இந்த காட்டு பகுதிக்குள்ள இந்த பக்கத்தில் நிறைய இடத்துல இருக்கான்னு சொன்னவியல் எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் வர்ற வழியிலேயே நிறைய பாலப்பழம் மரம் எல்லாம் பார்த்தாங்க. ரோட்டிலேயே நிறைய இருக்குது, நிறைய பாலப்பழம் எல்லாம் அதில் காய்ச்சி குழங்கி கொண்டிருந்தது. அப்போ நாங்கள் இதுக்குள்ள ஒரு காட்டு போய் இந்த மணலாக கிடக்கு சரியான, இதுக்குள்ள போனால் நிறைய கிடக்கு மண் சொல்கிறோம். இந்த இதுலேயும் எல்லாமே இருக்குது பக்கத்தில் பக்கத்தில். ஸோ நாங்கள் எங்களுக்கு நிறைய தேவையில் தண்ணி சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு காட்டுறதுக்கும் தானே இருக்குது. அப்போ உள்ளே போயிட்டு இன்னைக்கு பெரியவரை மறந்தாலும் என்ன டாயபுரம்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். ஆஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி என்ன வாங்க. பாலப்பழம் நாங்கள் ஆயப்புறம் எங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த உங்களுக்கு தெரியுதா தெரியல தெரியா, எனக்கு பின்னுக்கு நிற்கிது பெரிய மரம். அதில் நிறைய பாலப்பழம் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு ஆளை தான் ஏற்றி ஆய விழ விழப்புறம் வந்து காட்டுறேன் நான் வாங்க. சரியான பத்தியா இருக்குது. இந்த மரத்துக்கு நிறைய பாலப்பழம் இருக்குது. இதுல ஏறுறதான் சரியான கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு ஆள் ஏத்தி எப்படியாவது காய வைக்கும். எங்கள்ட வந்து எங்க கேமராமேன் மனசன் என்னதான் நேரிக்கல் நிக்கிறேன். சரியான கஷ்டமானு சொல்றேன். ஏன்டா முள் எல்லாம் இருக்குது, முள்ளு மரங்கள் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்றேன். எங்களுக்கு வந்த பாவத்துக்கு மேல ஏறி பாக்குறேன்னு சொன்னேன். கஷ்டப்படுறேன். பாலப்பழத்தை பற்றி நான் சொல்லணுமெண்டா, இங்கே நிறைய பேர் எங்கள் நாட்டில் வாழ்ந்து இந்த நிறைய நாள் இருந்துட்டு இப்போ வெளிநாடுகளில் போயிருப்பினம், வேறு தேவைக்காக வேலைக்காக எல்லாம் போயிருப்பினம். அவைகளுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பாலப்பழத்தை பற்றி. அவைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி சில பேருக்கு நிறைய பேருக்கு தெரியாது, வெளிநாட்டில எல்லாம் இருந்து அங்கேயே பிறந்தாக்களுக்கு தெரியாது இதை பற்றி. ஏண்டா இந்த பழம் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது, அவ்வளோ சுவையாக இருக்குதுங்க. எடுத்த உடனே சாப்பிடலாம் நல்லா இருக்கு. நிறைய பேர் மிஸ் பண்ணிவினம் இதுகளை எல்லாத்தையும் அங்கே அந்த நாட்டில் இந்த நட எங்களுக்கு சாப்பிட கொடுத்து வைக்கலையே அப்படின்ட்டு. அவியலுக்கு எல்லாருக்கும் சேர்த்தான் தான் நான் சாப்பிட்றேன். நாங்கள் இதுக்காக தான் அங்கே இருந்தோங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே பூனகிரிக்கு வந்து இதை சாப்பிட்றோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரியலான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணுமன்றதுக்காகத்தான். பாருங்க சாப்பிடுங்க. இந்த
பாலப்பழத்தின் சுவைய சொல்லணும் வேண்டா. நாங்க வீட்டுல மாமரங்கள் ஏதாவது மரங்கள் எல்லாம் வச்சுட்டு அதுல வார அந்த பழத்தை கடையில வாங்கி சாப்பிடாம உடனே நாங்க புடுங்கி சாப்பிடவும் இல்லை. அந்த டேஸ்ட் தான் இந்த பாலப்பழத்துல கிடைக்குது. ஏன்டா இங்க பாலப்பழம் இதுலயே பழுத்து இருக்குது, அவ்வளவு டேஸ்டா இருக்குது. ஆனா என்ன இந்த பால் மட்டும்தான் படும்போது இதுல பார்த்து சாப்பிடணும், ஒட்டுப்படுறது ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நல்லா டேஸ்டா இருக்குது. பாலப்பழம் சாப்பிட்டுட்டு இப்ப நாங்க வெளிக்கிற நேரம் வந்துட்டது. இன்னைக்கு இங்க பாலமரத்து கீழேயே பாலம் இந்த இதெல்லாம் கொப்பெல்லாம் முறிச்சு பாலப்பழம் எடுத்து அது கீழேயே இருந்து ஒரு புத்தம் புதிய ஒரு எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று கிடைச்சது, நல்லா இருந்தது. இந்த மரத்தை கிளியே சாப்பிட்டது. அது மட்டும் இல்லாமல் இங்க ரோட்ல சைட்லயும் வந்து அந்த மரத்துல ஆஞ்சு இங்க ரோட்ல இருந்து சாப்பிட்டது வித்தியாசமா இருந்தது. இந்த போற வாரம் எல்லாருமே பார்த்துட்டு போனது நல்லா இருந்தது. இப்படி நிறைய தனித்துவமான ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கு நீங்கள் எங்களை சும்மா ஒரு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எங்களோட தொடர்ந்து காணொலியோடு இணைந்திருங்கள். இப்போ எங்களுக்கு டைம் ஆகிட்டோம் சரியா. இப்போ நாங்கள் வெளிக்கிட்டா தான் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போய் சார் ஓகே இருக்கும். ஏன்னா சரியான காற்றா இருக்குது தானே, சிலோவாக போனால் தான் ஓகேயா இருக்கும். ஸோ அடுத்த ஒரு புத்தம்புதிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் வைஷ்.